சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி செய்த கேவலமான செயல் வெட்ட வெளிச்சமானது வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் முழுமையாக காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சருமான தற்போதைய பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் அவர்களுடைய வலது கையான ஜெயக்குமார் செய்த கேவலமான செயல் கொந்தளித்து எழுந்த அன் ஓ பன்னீர்செல்வத்தின் வலது கையான செல்வராஜ் ஸோ வாங்க முழுமையா பாத்திரலாம் வாக்காளர் பட்டியலின் ஆதார் அட்டையை இணைக்கும் பணி வந்து தமிழகத்துல வந்து நடந்து கொண்டிருந்த நிலையில கோவை செல்வராஜ் பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்துல அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து கோவை செல்வராஜ் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இந்த கா ஆலோசனை கூடத்தில் வந்து கலந்துருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அமர்ந்திருந்த நிலையில பார்த்தீங்கன்னா கோவை செல்வராஜ் பக்கம் இருந்த அதிமுகவுடன் பெயரை வந்து பலகையை வந்து தங்கள் பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து எடுத்து வைத்த காட்சி வீடியோ காட்சி வந்து அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பகிரங்கமான ஒரு தகவலாக இருக்கும் இது இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரலாக இருந்துச்சு ஸோ கோவை செல்வராஜ் வந்து செய்தியாளர்களிடம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான் தேர்தல் ஆணையத்தில் அவர் பெயர் தனது கட்சி உள்ளது அப்படின்ற மாதிரி குறி குறிப்பிடந்தாங்க இதை தொடர்ந்து அவர் பேசிய போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் அவர் வாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாரு ஏன்னா அவர் ஒரு மெண்டலுங்க அப்படின்ற மாதிரி வந்து செல்வராஜ் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க ஸோ ஜெயக்குமார் செய்த கேவலமான செயல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பெயர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை தவிர வேறு எங்கேயாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார் தரமில்லாத செயல்பாடுகளை தரமில்லாத மனிதர்கள் தான் கொண்டு செல்வாங்க ஆணைய கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக பெயர் பலகை தன் பக்கத்தில் நகர்த்தி வைத்து கொண்ட ஜெயக்குமாரின் ஒரு கேவலமான செயல் அதிமுகன்றது பொதுவான பெயர் அதை ஏன் தன் பக்கம் எழுத்துக்கிறனும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கு அதே போல சிங்கம் தான் வரும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அனுப்புற ஒரு ஆள் வந்தாலே போதும் அந்த மாதிரி டப்பா பசங்களை எல்லாத்தையும் அடக்கிடுவோம் அப்படின்னு செய்தியாளர்களோட பார்த்து கோவை செல்வராஜ் வந்து தற்போது கூறியது வந்து அரசியல் வட்டாரங்கள்ல வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து உங்க எல்லாத்துக்கும் அரசியல் வாழ்க்கையில கத்துக்குட்டி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில படுதோல்வி அதாவது டெபாசிட் கூட வாங்கல டெப்பாசிட் கூட வாங்காம படுதோல்வியை செஞ்சிச்சிருக்காரு ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுகவுடைய கொடியை வந்து நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடியை மடித்து வைக்கவே தெரியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி நிலைமா நிலைநாட்டுவார் அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்